நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை, ஹேவிளம்பி வருடம், ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி, ஷபர் 19ஆம் தேதி. மேஷ ராசி நேயர்களே, வீடு மாற்றம், நாடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். வரன்கள் வாயிற்கதவை தட்டும். பல நாட்களாக நடைபெறாத காரியம் இன்று நடைபெறும். ரிஷபராசி நேயர்களே, உற்சாகத்துடன் செயல்படும் நாள். பணியில் ஏற்பட்ட தொய்வு அகலும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும். மிதுன ராசி நேயர்களே, நல்ல தகவல் இல்லம் தேடி வரும் நாள். தடைகள் விலகி தனபலம் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். கடக ராசி நேயர்களே, முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கும் நாள். நேற்றைய பணி இன்றும் தொடரும். குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். சிம்ம ராசி நேயர்களே, மகிழ்ச்சி கூடும் நாள். தொழில் முயற்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகுவர். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். கன்னிராசி நேயர்களே, துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நாள். தொலை தூரத்தில் இருந்து வரும் தகவல் மகிழ்ச்சி தரும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் நாள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்திணைவர். செய்தொழிலில் லாபம் வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களே, மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் அகலும் நாள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். உறவினர்கள் வருகையால் உள்ளம் மகிழ்வீர்கள். தனுசு ராசி நேயர்களே, விரயங்கள் கூடும் நாள். உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் நாள். நேற்றைய சேமிப்பு இன்று செலவுக்கு கை கொடுக்கும். தொழிலில் திடீர் மாற்றங்களை காண்பீர்கள். கும்பராசி நேயர்களே, பண தேவைகள் பூர்த்தியாகும் நாள். சொல்லை செயலாக்கி காட்ட முன் வருவீர்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பர். மீன ராசி நேயர்களே, வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மற்றும் மூலம். திதி சஷ்டி.